உடைமைகள் மறுக்கப்படும் போது, உடைமைகள் பறிக்கப்படும் போது, பிறந்த மண்ணிலேயே அடிமைகளாக மாற்றப்படும் போது, அவர்களை மீட்க ஒரு தலைவன் வருவான். ஆயிரம் தோட்டாக்களுக்கு தன் வில்லம்பால் பதிலளித்த வீர தீரனின் வரலாறு இது. அடர்ந்த காட்டுக்குள்ளாக பிர்சா கைத்தட்டுகிறான். பிர்சாவின் கைத்தட்டலை மான்கள், யானைகள், காட்டெருமைகள் கூட புரிந்து கொள்ள முடிகிறது. எனினும் இந்த மனிதர்களுக்கு மட்டும் அது புரிவதே இல்லை. இது முண்டா பழங்குடியின மக்களின் பாடல். நமக்கு சொல்லப்பட்ட சுதந்திர போராட்ட வரலாறு 1857 தொடங்குகிறது. இந்திய நிலப்பரப்பில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு இனக்குழுவினர் மற்றும் ஆதிவாசிகள் நடத்திய எழுச்சி மிக்க போராட்டங்கள் வரலாற்றில் ஏராளம் உள்ளன. சந்தால் மற்றும் முண்டா பழங்குடியின மக்களின் போராட்டங்கள் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை. சோட்டா நாக்பூர் வனப்பகுதியில் பிர்சா முண்டாவின் தலைமையில் நடைபெற்ற பழங்குடி மக்களின் தீரமிக்க போராட்டங்கள் தனித்து பேச வேண்டியவை. 1875 நவம்பர் 15 ராஞ்சி அருகே மலை கிராமமான உலிகாட் என்னும் இடத்தில் பிர்சா பிறந்தார். தனித்துவமான கலாச்சாரத்தையும் காட்டில் வேட்டையாடி உணவு சேகரித்து அதை பகிர்ந்து உண்ணும் கூட்டு சமூக வாழ்வியலையும் கூடவே சிறிது பயிர் சாகுபடி தொழிலையும் மேற்கொண்டு நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் உலிகாட் மக்கள். இயல்பில் காட்டின் மரங்கள், பூக்கள், விலங்குகள் பெயர்களையே தங்கள் பெயர்களாக வைத்துக் கொள்வார்கள். சோட்டா நாக்பூர் வனப்பகுதியையும் அவற்றில் பொதிந்திருக்கும் வளங்களையும் கண்ட ஆங்கிலேய காலனிய அரசு மெல்ல மெல்ல தனது அதிகாரத்தின் எல்லையை வனத்தை நோக்கி நகர்த்தியது. ஜமீன்தார்கள், உயர்சாதி நிலப்பிரபுக்கள், கந்துவட்டிக்காரர்கள் துணையுடன் பழங்குடியினரின் நிலங்களுக்கு அநியாயமான வரி விதித்ததோடு மெல்ல மெல்ல அவற்றை அபகரிக்கவும் செய்தனர். கூடவே வனச்சட்டங்கள் என்னும் பெயரில் ஒட்டுமொத்த காட்டையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தங்களது பாரம்பரியமான நிலத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த முண்டா பழங்குடியினர் காட்டை விட்டு விரட்டப்பட்டு நிற்கதியானதோடு பஞ்சத்தால் பலர் உயிரிழந்த கொடுமைகளும் நடந்தேறியது. இவ்வாறாக வஞ்சிக்கப்பட்டு குமுறிய முண்டா பழங்குடி மக்களை ஒன்று திரட்டி எமது வனம், எமது நிலம், பழங்குடிகளாகிய நாமே இதை ஆள்வோம் என்று பிர்சா தனது சிறுவயதிலேயே நிலமீட்பு போராட்டங்களை முன்னெடுத்தார். பிர்சாவின் தீர்க்கமான பேச்சும் போர்க்குணமும் கண்டு மக்கள் அவரது பின்னால் இயல்பாக ஒன்று திரண்டனர். காலனிய அரசின் நில ஆக்கிரமிப்பிற்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக பழங்குடிகளின் வில், அம்பு முதலான ஆயுதங்களுடன் மரபார்ந்த போர் முறையை கொண்டும் காட்டில் மறைந்திருந்து தாக்குதல் தொடுக்கும் முறையையும் பயன்படுத்தி போரிட்ட பிர்சாவின் உத்திகள் ஆங்கிலேயர்களை மிரட்சியில் ஆழ்த்தியது. இடையே பிர்சாவை கைது செய்து 2 சிறையில் அடைத்ததோடு பல்வேறு கொடுமைகளுக்கும் ஆளாக்கியது ஆங்கிலேய அரசு. பிறகு விடுதலை செய்யப்பட்ட பிர்சா அதே பழைய உத்வேகத்தோடு விடாமல் ஆங்கிலேய காவலாளிகளின் கேந்திரமாக கருதிய குந்தி காவல் நிலையத்தின் மீது தமது படையினரோடு தாக்குதல் தொடுத்தார். ஆங்கிலேய அரசுக்கும் அவர்களது விசுவாசிகளான ஜமீன்தார்கள், பிற ஆதிக்க வகுப்பினருக்கும் பெரும் சவாலாக திகழ்ந்த பிர்சாவையும் அவரது படையினரையும் தீர்த்து கட்ட பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் அவை அனைத்தும் பழங்குடியினரின் உறுதியான ஒற்றுமை மற்றும் தளராத போர்க்குணத்தால் பலனின்றி போனது. தொடர்ந்து
பிர்சாவின் தளபதியாக கருதப்படும் கயா முண்டாவை செயல்மலை முகட்டின் எட்கடி என்னும் கிராமத்தில் நடந்த கடும் சண்டைக்கு பின்னர் ஆங்கிலேய அரசு கைது செய்தது. அப்போதும் முண்டாக்களின் எதிர்தாக்குதலையும் மனம் குறித்த அவர்களின் நுட்பமான அறிவையும் கண்டு அசந்து போன காலனிய அரசு இவர்களை நடைமுறையில் முழுவதுமாக ஒடுக்க தாக்குதலோடு பல தந்திரங்களையும் கையில் எடுத்தது. இறுதியாக ஆண்டு 1900 ஜூன் 8 பெர்சா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவர் அருந்தும் தண்ணீரில் நஞ்சு கலக்கப்பட்டு மறுநாள் காலையில் அதனை பருகியதால் உயிரிழந்தார். ஆனால் அவர் காலராவால் இறந்ததாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது. மக்கள் எவரும் இதனை நம்பவில்லை. இறந்தபோது அவரது வயது 25. முண்டாக்களையும் கடந்து இதர பழங்குடியின மக்கள் யாவரும் அவர் காட்டில் அலைந்து திரிந்த மரங்கள், ஓடைகள், மலைகள் என அனைத்திலும் அவரது ஆன்மா உள்ளதென பாடுகிறார்கள். அவ்வளவு தீர்க்கமாக ஜல் ஹமாரே, ஜமீன் ஹமாரே, ஜங்கள் ஹமாரே என அந்த பாட்டின் பொருள் நீர் நமது, நிலம் நமது, வனம் நமது என்பதாகும். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய உலகப் போராளி சேகுவாரா சுட்டுக் கொல்லப்பட்டார். பல போராளிகளின் மரணமும் இப்படித்தான் அரங்கேற்றப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இங்கு வீரத்தை விதைத்து தன் இனத்துக்காக போராடிய பிர்சா முண்டா விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். இது போராளிகளுக்கென்றே எழுதப்பட்ட தனித்துவமான விதி. ஆனால் அவர்கள் விதைத்துச் சென்ற சிந்தனைகள் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் சிதையப்போவதில்லை.